Hello friends, welcome to Shine Herbs. Now we are going to launch a special product in Shine Herbs. This product is one of the most requested products. AADYA Butterfly Pea Flower and Lavender Moisturiser with SPF and Niacinamide in the product. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பியர் ஃப்ளவர் இருக்குது அண்ட் லேவெண்டர் ஹைட்ரோசாலை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா நியாசினமைடும் இருக்குது. அது நம்ம ஸ்கின்க்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர், அதாவது இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு டியூயினஸோடு இருக்கக்கூடிய ஒரு க்ளோ கொடுக்கும், பட் அது வந்து க்ரீசினஸ் கிடையாது. லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து டக்குன்னு அப்சார்ப் ஆயிரும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயிலி ஸ்கின்க்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் வந்து மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். பட் என்ன அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்கின்ல வந்து அந்த எக்ஸஸவாக தெரிகிற ஆயிலினஸை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதில் வந்து இந்த ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்கிறதுனால அது ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பேரியரை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா நியாசினமைடு இருக்கிறதுனால அந்த டேமேஜஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கின்க்கு வந்து ஒரு பேரியர் கொடுக்கும். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிறதுனால அந்த ஒயிட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த க்ரீமில் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இதோட டெக்ஸ்சர் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த க்ரீம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிளென்ஸ் அண்ட் டோன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஆயிலி ஸ்கின் டர்ட்ஸோடு இருந்தது அப்படின்னா அந்த டர்ட்ஸும் உங்கள் ஸ்போரில் அக்யூமுலேட் ஆயிரும். அதனால் நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை டோன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக டேம்பாக இருக்கும்போதே இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வரைக்கும் அந்த இன்டோரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் போங்க. இந்த க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான SPF-உம் இருக்கிறதுனால ஸோ வந்து ஒரு சன் ப்ரொடெக்ஷனையும் கூட அது கொடுக்கும். இந்த க்ரீமில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலர்ஸோ இல்லை ஃப்ராக்ரன்ஸஸோ எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால ஃப்ராக்ரன்ஸ் இல்லாததுனால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த க்ரீம் பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.